தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷன் லோனுடைய இரண்டாவது வீடியோ பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நேற்று போட்ட வீடியோ வந்து எஜுகேஷன் லோன் சம்மந்தமான வீடியோ போட்டோம் அதனுடைய தொடர்ச்சியை தான் வந்து இப்போ நம்ம இரண்டாவது பாகம் அதாவது பார்ட் டூ அப்படின்னு சொல்லப்படுகின்ற அடுத்த வீடியோ நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம் இந்த இரண்டு வீடியோவுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம அப்ளை பண்ணியிருந்து நமக்கு வந்து சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை பேங்க்கில் சொன்னால் எங்கே போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலான்ற டீட்டெயிலாக நான் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டா ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோவுக்கு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட அந்த இரண்டு வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டெஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வட்டி விகிதம் எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த பேஸ் ரேட் அடிப்படையில் தான் வந்து வட்டி விகிதம் வந்து வங்கிகள் வந்து நிர்ணயிக்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பர்சன்ட் இல்லை இருந்து ஒரு பதினாலு பர்சன்டேஜ் வரைக்குமே வட்டி வந்து வசூல் பண்ணுறாங்க இந்த எஜுகேஷன் லோனுக்கு படிக்கும்போது நீங்கள் வந்து இதை செலுத்தணும் அப்படின்ற கட்டாயம் வந்து கிடையாது நீங்கள் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்குரிய டியோ நீங்கள் கட்ட ஆரம்பிக்கலாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா படித்து அப்புறம் வேலையில் சேர்ந்ததுக்கு அப்புறம் கட்ட ஆரம்பிப்பாங்க அப்படியும் கட்டலாம் வேலையில் வந்து ஆரம்பத்தில் குறை வந்து சம்பளம் வந்து மிக குறைவாக இருந்ததுன்னு சொன்னவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதிகமாகவும் உங்கள் தொகையை நீங்கள் கட்ட ஆரம்பிக்கலாம் ரெண்டாவது இந்த கடனை வந்து எவ்வளோ காலத்தில் நாம் செலுத்த வேண்டி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்து முடித்து ஒரு வருடத்துக்குள்ளே தான் வந்து இதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் படித்து படிக்கும்போது கட்ட தேவையில்ல படித்து முடித்து ஒரு வருஷத்துக்கு கழித்து ஒரு வருஷத்துல இருந்து நீங்கள் கட்ட ஆரம்பிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலைக்கு சேர்ந்து ஒரு ஆறு மாதம் கழித்து கூட நீங்கள் கட்ட ஆரம்பிக்கலாம் இந்த கல்வி கடனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழரை லட்சம் வரைக்கும் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்கன்னா இது வந்து ஒரு பத்து வருடம் வந்து டைம் பீரியட் எடுத்து அதுக்குள்ளே வந்து கட்டலாம் ஏழரை லட்சத்துக்கு மேலே வாங்கியிருக்கிறவங்க வந்து பதினைந்து வருடம் வரைக்குமே டைம் எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே வந்து இதை கட்டி முடிக்கணும் ஸோ ரெண்டாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேலையில் குறைந்த ஊதியம் வாங்குறவங்களாம் இருந்தாங்கன்னா முதலில் வட்டியை வட்டியை வந்து குறைந்த பருவ குறைந்தபட்ச தொகையை வந்து செலுத்தலாம் அதுக்கப்புறம் படிப்படியாக நீங்கள் உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதை உங்களால் செஞ்சிக்க முடியும் ஸோ அடுத்ததாக ஒரு குடும்பத்தில் எத்தனை பேருக்கு வந்து இந்த வங்கி கடனானது கிடைக்கும் ஒரே குடும்பத்தில் மூன்று மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா மூணு பேருக்கும் கிடைக்குமானால் நிச்சயமாக கிடைக்கும் இதில் எந்த தடையும் இல்லை அந்த மூணு பேர் சேர்ந்து அதனோட தொகை எவ்வளோ வருது அதனோட ஒட்டுமொத்த தொகைக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே நடக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் இந்த எஜுகேஷன் லோனை பொறுத்த வரைக்கும் வந்து வயது வரம்பு வந்து எதுவும் கிடையாது மாணவர் வந்து மைனராக இருந்தால் மட்டும் பெற்றோர் வந்து உறுதி அளிக்கணும் இதை மட்டும் செஞ்சால் போதும் சரி அடுத்தது எப்படி இந்த எஜுகேஷன் லோனை விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் விண்ணப்பிக்கிறதுக்கு இரண்டு முறை இருக்குது ஒன்று வந்து நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் ரெண்டாவது ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கலாம் ஆஃப்லைனில் எந்த பேங்க்கில் நீங்கள் எடி இந்த லோன் வந்து வாங்க போகிறீங்களோ அந்த பேங்க்குக்கு போய்ட்டு நேரடியாக நீங்கள் பேசலாம் பெரும்பாலும் வந்து உங்கள் ஊரில் இருக்கிற பேங்காக இருந்தால் அது ரொம்ப வசதியாக இருக்கும் உங்களுக்கு முக்கியமாக ஒரு இண்டியன் சிட்டிசனாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஆண்டு முழுவதும் வந்து எப்போ வேணால் நீங்கள் இந்த கடனை வந்து பெற முடியும் அதனால் ஏற்கனவே சொன்னேன் இதுக்கு வந்து தடை கிடையாது வயதும் ஒரு தடை கிடையாது ரெண்டாவது கல்லூரியில் முக்கியமாக முக்கியமான விஷயமே இது தான் கல்லூரியில் நீங்கள் வந்து அட்மிஷன் பெறுவதற்கு முன்பு வந்து கடன் பெற முடியாது அட்மிஷன்லாம் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இந்த கடனை வாங்க முடியும் அது இல்லாமல் உங்களோட காலேஜ்லேருந்து இருந்து ஒரு எஸ்டிமேட்டை வந்து க்ளீனாக வாங்கணும் எவ்வளோ செலவு வந்து மொத்தமாக உங்களுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட்டை நீங்கள் வாங்கி பேங்க்கு கொடுக்கணும் நான் ஏற்கனவே சொன்னால் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் நேரடியிலையும் போய் விண்ணப்பிக்கலாம் அதை நீங்கள் பார்த்துக்கங்க அப்ளிகேஷன் வந்து அந்த அந்த பேங்க்லேயே இருக்கும் அதை ஃபில் பண்ணி அனுப்பலாம் முக்கியமாக விண்ணப்பிக்கும் போது வங்கியிலேருந்து ரசீதை வாங்கிக்கிங்க நேரடியாக கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு ரெசிப்ட் வாங்கிக்கணும் நீங்கள் ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து வாங்கிக்கணும் நீங்கள் கொடுத்ததுக்கு ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் பட் இருந்தாலும் வந்து ரேஷன் கார்டு இன்கம் சர்டிஃபிகேட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் ஸோ உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துன்னு சொன்னால் அதற்குரிய சான்றிதழும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் ஸோ இந்த ஆவணங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க வந்து ஜெராக்ஸ் எடுத்தேன் ஜெராக்ஸை செல்ஃப் அட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த வங்கியில் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லோரும் கேட்குற கேள்வி என்னென்னா இன்கேஸ் நான் லோனு வாங்கிட்டேன் நாலு வருஷம் படிப்பேன் எனக்கு இல்லை மூணு வருஷம் படிப்பேன் எனக்கு நான் ஒரு வருஷம் படிச்சுட்டேன் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் நான் அரியர் வச்சிருக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும் இந்த கல்வி கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரியர் வச்சிருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அரியர் வச்சு தான் சில பேங்க்கில் கண்டினியூ பண்ணுறாங்க அந்த அரியரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக சில பேங்க்கில் வந்து அரியர் வச்சுட்டிங்கன்னா திரும்ப அரியரை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு ஒரு லோனை கொடுக்குறாங்க ஏழாயிரம் லட்சம் போகிறேன்னு ஏழாயிரம் லட்சத்தை நேரடியாக டக்குன்னு மாட்டாங்க ஒரு வருடத்துக்கு எவ்வளோ அதை பிரித்து தான் கொடுப்பாங்க அப்போ ஃபஸ்ட்டு வருடம் நீங்கள் இதை அரியர் வச்சுருந்தீங்கன்னா அது இரண்டாவது வருடம் வந்து அந்த வந்து நிறுத்துவாங்க அரியர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப வாங்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் படிப்பை யாராவது பாதியில் நிறுத்திடுறாங்கன்னா அடுத்த ஆண்டு முதல்ல உங்களுக்கு அந்த கல்வி கடனை நிறுத்துருவாங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் தொடர்ச்சி அவங்களால் கண்டினியூ அந்த கடனை கிடைக்காது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கணும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முழுசாக வெளியே வரணும் அப்போ தான் அவங்க சொன்ன அந்த முழு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை பார்த்துக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்